நாம் பார்ப்பவை அனைத்தும் நம் எண்ணங்களின் வெளிப்பாடு எனும் தலைப்பில் ஒரு சிறுகதையை பற்றி காண்போம். மண்வளமும் பொன்வளமும் குன்றாத ஒரு செழிப்பான கிராமம். அந்த கிராமம் அத்தகைய நிலையடைய பல பண்ணையக்காரர்கள் மற்றும் ஊர் தலைவர்களின் பங்கு உண்டு. அதில் முதன்மையான செல்வந்தர் ஒருவர் ஊர் மக்களின் அனைத்து சங்கடங்களையும் அணுகி அதற்கான தீர்வை வழங்குவார். ஊர் மக்களின் முன்னேற்றத்திற்காக உதவிக்கரம் நீட்டுவார். இருப்பினும் அவருக்கு ஒரு குணம் உண்டு. ஊருக்கு நடக்க இருக்கும் நல்லது கெட்டது என எதுவாக இருப்பினும் அதை தானே முன்னின்று நடத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். இன்னும் சொல்ல போனால் அவர் சிறிது தலைக்கணம் கொண்டவர். ஒரு நாள் அவர் மக்களை சந்திக்க ஊருக்குள் சென்று கொண்டிருந்தார். எப்பொழுதும் போல் மக்களின் மரியாதையையும் வரவேற்பையும் பெற்றார். அந்த சமயத்தில் அங்கு செந்துறவி ஒருவர் வருகிறார். அப்போது மக்களின் கவனம் அனைத்தும் அந்த செந்துறவியின் பக்கம் சென்றது. அனைவரும் அவரை வரவேற்க சென்றனர். அதை கண்டு அந்த செல்வந்தர் மனம் கலங்கினார். நாம் இந்த ஊருக்கும் மக்களுக்கும் இவ்வளவு உதவி செய்திருப்பினும் நம்மை விட இந்த துறவி உயர்ந்தவனாக போய்விட்டானே என எண்ணி அங்கிருந்து விலகினார். ஒரு முறை அந்த ஜென் துறவியை தனிமையில் சந்திக்கும் வாய்ப்பு அந்த செல்வந்தருக்கு கிட்டியது. அவர் ஒரு மரத்தின் அடியில் தியானம் செய்து கொண்டிருந்தார். இந்த செல்வந்தர் குறுக்கிட்டு தன்னை விட அந்த துறவிக்கு கிடைத்த மரியாதையை மனதில் வைத்துக் கொண்டு அவரை இழிவுபடுத்த வேண்டும் என எண்ணினார். அவர் துறவியிடம், என் மனதில் உன்னை பற்றி எண்ணத்தை கூறுகிறேன், கேட்கிறாயா என்றார். அதற்கு அந்த துறவியோ, அது அவரவர்களின் தனிப்பட்ட கருத்து, அதை நான் அறிந்து கொள்ள விரும்பவில்லை என்றார். அதனை மறுத்து கூற தொடங்கினார் செல்வந்தர். இந்த ஊர் மக்கள் வேண்டுமானால் உன்னை உயர்ந்த மனிதனாக பார்க்கலாம், ஆனால் நான் யார் தெரியுமா உனக்கு? 100 ஏக்கருக்கு மேல் தோட்டந்தோறவும் பல்லாயிரக்கணக்கான சொத்துக்களையும் கொண்ட செல்வந்தன் என் முன் நீ ஒரு செல்லா காசு என்றும், அருகில் குடிநீர் ஊற்ற வைத்திருந்த மண்பானையை உடைத்து இப்போது இந்த உடைந்து போன மண்பானை யாருக்கும் உதவாது, அதுபோல்தான் உன்னுடைய கருத்துக்களும் போதனைகளும் என்று கூறினார். மேலும் அவர் துறவியிடம், நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று வினவினார். அதற்கு அந்த துறவியோ, என்னை பொறுத்தவரை நான் உங்களை எல்லா விதமான நல்ல பண்புகளையும் கொண்ட புத்தரை போல் பார்க்கிறேன் என்றார். உடனே அந்த செல்வந்தர் என்ன பிதற்றுகிறான் என எண்ணி நகைத்து வீடு திரும்பினார். இரவு உணவு அருந்தும் போது தன் மனைவியிடம் அந்த துறவியை தான் அணுகிய முறை பற்றி கூறினார். அனைத்தையும் கேட்ட அவரது மனைவி, நீங்கள் வீசிய வார்த்தைகள் அனைத்தும் அவரை தாக்கவில்லை, எவ்வித உறுத்தலும் அவருக்கு ஏற்படவில்லை. மாறாக அந்த வார்த்தைகள் தங்களுடைய அதீத சொத்துக்களால் வந்த தலைக்கணத்தையும் ஒழுக்கமற்ற எண்ணங்களையுமே காட்டியுள்ளது. அந்த துறவியின் பதில் அவருடைய பெருந்தன்மையை காட்டியுள்ளது என கூறினார். இதை கேட்ட பின்பு அந்த செல்வந்தர் மனம் திருந்தினார். இது போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பதும் உங்களுக்கு வந்து சேர்வதும் உங்கள் எண்ணங்களின் வெளிப்பாடே. நீங்கள் நல்ல எண்ணங்களோடு மனசாட்சி கூர்மையாக நடந்து கொண்டால் உங்களது இந்த நல்ல பண்பையே அனைவரும் அறிவர். அடுத்த முறை மற்றவரை மதிப்பிடும் முன் இதனை நினைவில் கொள்ளுங்கள். இது போல் நல்ல கருத்துக்களை உங்களுக்கு சேர்க்கும் பணியில் நாங்கள். பூங்காரே தம்பி பூங்காரே, பூந்தேரி என்ற பெயர் வாங்காரே, பூங்காரே தம்பி பூங்காரே.